श्रीराम सौमित्रि जटायुवेद षडाननादित्य कुजार्चिताय श्रीनीलकंठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय नमः कोदंडहस्ताय संधीकृतशराय च खंडिताखिलदैत्याय रामायापन्निवारिणे जानकीकांतस्मरणम् सर्वत्र गोविंदनाम संकीर्तनम् हर नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः आंजनेयस्वामिनः श्री सीतारामाभ्यां नमः। शोभनमाने शोभयै अभिवृद्धि செய்வதான எல்லா தேசத்திலேயும் எல்லா குடும்பத்திலேயும் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் சோபஜை செய்வதான அபிவிருத்தி செய்வதான நூதன சம்வத்சரம் புது வருஷம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பிறந்திருக்கு எல்லாருக்கும் நூதன சம்வத்சர அபிநந்தனங்கள் சுபாஷயங்கள் வாக்கிய கணிதம் திருக் கணிதம் வாக்கிய கணிதம் மதியம் 2:05 சம்வத்சரம் அதாவது வருஷம் பிறந்தாச்சு திருக்கணிதம் 2:57 சரியா சமயம் 2:57 பிறந்தாச்சு இப்போதான் ஜனனம் ஆயிருக்கு சம்வத்சரம் வருஷம் அப்படிங்கிறதே காலம் அப்படின்னு தெரியும் காலமே ஒரு தேவதை தேவதைன்னா அது சித்ஸ்வரூபம் நம்மளாம் எப்படி மனுஷியர்களுக்கு எல்லாருக்கும் உயிர் இருக்கோ பசுக்கள் பட்சிகள் இப்படி எல்லாரும் எப்படி சேத்தனங்களோ அது மாதிரி இந்த வருஷமும் ஒரு சேத்தனம் ஜடமில்லை மைக்கு பெஞ்சு வாட்சு இது மாதிரி ஏதோ ஒரு ஜட வஸ்து இல்லை அது ஒரு தேவதை காலங்கிறது ஒரு சேத்தனமான ஒரு ஜீவன் அது இப்போ பிறந்திருக்கு ஹாப்பி பர்த்டே பிறந்தாச்சு ஒரு குழந்தை நம்ம ஆத்தில் பிறந்தா நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமோ எப்படி கொண்டாடுவோமோ எப்படி கொண்டாடுவோம் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி கொண்டாடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது தனி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல ஸ்டேட்டஸ் போடுவோம் வாட்ஸ்அப்பில் இல்லையா குழந்தை பிறந்துருத்தோ அப்படின்னு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவோம் சாஸ்திரம் சொல்லிட்டு நீ உடனே போய் குழி உடனே தானங்கள் பண்ணு பீஜ தானம் பண்ணு அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லிட்டு அது மாதிரி நியூ இயர் புது வருஷம் பிறந்தா எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நீ நியூ இயர் செலப்ரேஷன் நீயா ஒன்றுத்த கிரியேட் பண்ணிட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுண்டு இஷ்டத்துக்கு தூங்காமல் இருந்துட்டு இஷ்டத்துக்கு முடிஞ்சுண்டு கண்டத்தை பார்த்துட்டு இப்படி செலப்ரேஷன் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை புது வருஷம் அப்படின்னு பிறந்தா அது பண்டிகை அப்படின்னு சொல்கிறது கொண்டாடணும் பண்டிகை அப்படின்னாலே அது செலப்ரேட் பண்ண வேண்டியது தான் பண்டிகைன்னு பேர் ஆனால் செலப்ரேட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கு நீ சந்தோஷமாக தான் இருக்கணும் புது வருஷம் பிறந்ததுன்னா அது பண்டிகை நாள் சந்தோஷமாக இருக்கணும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் எதில் சந்தோஷத்தை அடையணும்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அதை பண்ணி நீ சந்தோஷத்தை அடை அப்படின்னு சொல்கிறது
தேவதைகளை பூஜை பண்ணணும், பிதற்களுக்கெல்லாம் தர்ப்பணங்கள் பண்ணணும், புது வஸ்திரங்கள் வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், நீயும் புதுசை தரிச்சுக்கணும், நல்ல நிவேதனங்கள் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும், நீ சாப்பிட்ணும், முக்கியமாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம். என்ன பண்ணணும்? புதுசாக ஒருத்தர் பிறந்தா என்ன பண்ணுவோம்? இந்த குழந்தை எப்படி இருப்பான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போமோனோ உடனே ஜாதகம் கணிப்போம். இப்பெல்லாம் ஜாதகம் 20 வயசில் தான் கணிக்கிறான், பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு கணிப்பா. பெரியவாள்னா குழந்தை பிறந்துருத்து அப்படின்னு கேள்விப்பட்டால் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்பான். அடுத்த வார்த்தை சுவாதி, விசாகம், உணர்வசு அப்படின்னு சொன்னால் ஆஹாஹா ரொம்ப வசதியான நட்சத்திரம், க்ஷேமமாக இருப்பான் குழந்தை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவான். அதாவது ஒரு ஜீவன் உண்டாருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஜீவனுடைய கதி அவன் எப்படி வாழ்வான், ஒரு புள்ள குழந்தை பிறக்கிறதுனா அவனுடைய ஜீவனம் எப்படி இருக்கும், அவனால் அவன் அப்பா அம்மா எப்படி இருப்பா, லாபத்தை அடைவாளா, குடும்பங்கள் எப்படி இருக்கும், அவனுக்கு சகோதர சகோதரி பாவங்கள்லாம் உண்டா, இப்படியெல்லாம் உடனே அந்த காலத்தை வச்சு நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையா. அதை தான் இந்த சம்வத்சரம், இந்த கால தேவதை புது வருஷம் பிறந்த உடனே இதை தான் பண்ண சொல்கிறது சாஸ்திரம். வருஷம் பிறக்கிறதா, உடனே அந்த வருஷம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. எந்த சமயத்தில் அந்த வருஷம் பிறக்கிறது, அந்த வருஷத்தினுடைய ஏற்றம் என்ன, அதில் என்ன டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்குது, தேவதை தானே, தேவதை இந்த சமயத்தில் தோன்றிருக்கே, இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெய்வக்ய முகார விந்தாத் வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள் கற்றுன்ற ஒரு பெரியவர்கள் இடத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நிச்சயமாக பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் வருஷம் பிறந்தா பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனுஷனும் சில காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் பிரதி தினம் இவன் கார்த்தால் எழுந்துட உடனே சிலதை பண்ணணும். என்ன பண்ணுவோம் நம்ம எழுந்த உடனே? அலாரம் அடிக்கும், அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பியும் தலைகாணியை கட்டின்னு தூங்குவோம். இல்லை எழுந்து அப்படியே அறக்க பறக்க ஓடுவோம் பாத்ரூமுக்கு, அப்படிலாம் இல்லை. எழுந்துன்ற உடனே நீ எழுந்து நடமாடாதன்னு சொல்கிறது சாஸ்திரம். கொஞ்சம் எழுந்து உட்காந்து ஆஸ்வாசப்படுத்திக்கோ. சில பேரெல்லாம் நனை பிராத்தஸ்மரணியால் அப்படின்னே பேர், அவளெல்லாம் நினச்சிப்பார். அப்புறம் சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும், எழுந்துண்ட பிற்பாடு சிலது பண்ணணுங்கிறது. உத்தாயோத்தாய போத்தவ்யம் கிமத்திய சுகிருதம் கிருதம் தத்தம் வா தாபிதம் வாபி வாக் சத்யாவாபி பாஷிதா உத்தாயோத்தாய போத்தவ்யம் மகத்பயம் உபஸ்திதம் மரணம் வியாதி சோகானாம் கிமத்திய நிபதிஷ்யதி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் எழுந்துண்ட உடனே இதை நினச்சி பார்க்கணுமா. தர்மசாஸ்திரம் சொல்கிறது உத்தாயோத்தாய போத்தவ்யம். என்ன நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, நேற்றுக்கு முழுக்க நம்ம வாழ்ந்தோம் இல்லையா, நம்மளுக்கு பகவான் ஆயுசு கொடுத்துருந்தா என்ன நல்ல காரியம் பண்ணோம். நேத்திக்கு எதா பகவத் தியானம் பண்ணோமா, எதா ஸ்லோகம் சொன்னோமா, ஏதாவது தானங்கள் பண்ணோமா, உண்மைதான் பேசினோமா, தப்பு பண்ணாமல் இருந்தோமா, எத்தனை பொய் சொன்னோம், மனசால் என்ன கட்டதெல்லாம் நினச்சோம், நல்லது ஏதாவது நினைத்தோமா, கடுமையாக பேசி எத்தனை பேரை வருத்தப்பட வச்சோம், இல்லை இனிமையாக பேசி எல்லாரும் சந்தோஷப்பட வச்சோமா. இப்படி ஒவ்வொரு நாளும் எழுந்துன்ற உடனே உன்னுடைய பெட்டில் உட்காந்து நினச்சி பாருன்னு சொல்கிறது. கிமத்திய சுகிருதம் கிருதம் தத்தம் வா, ஏதாவது தானம் பண்ணேனா, 1 ரூபாவது போட்டேனா, தாபித்தம் வாபி, வேற யாரையாவது கொடுக்கும்படி தூண்டி விட்டேனா, வாக் சத்யாவாபி பாஷிதா, நேற்றுக்கு முழுக்க நான் உண்மைதான் பேசினேனா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். உத்தாயோத்தாய போத்தவ்யம் மகத்பயம் உபஸ்திதம் அப்படிங்கிறார். அப்படி இதை நினைக்கணுமா, எனக்கு பெரிய ஆபத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கணும். யமன் என் கிட்டக வந்துட்டான், ஒரு என்னுடைய ஆயுசு ஒரு நாள் முடிஞ்சு போயிடுத்து, குறைஞ்சு கொடுத்தோ, நான் வாழ போகிற நாள் இன்னும் கம்மியாண்டே வருது, மிருத்து கிட்டக்க வந்துட்டே இருக்கான், பயம் கிட்டக்க வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கணும். மகத்பயம் உபஸ்திதம்,
என்னென்ன துவாரானார் வியாதி சோகானா மரணம் வியாதி சோகானா கிமத்திய நிபதிஷ்யதி எனக்கு இன்னைக்கு எது வேணால் நடக்கலாமே என் கையில் ஒன்றும் இல்லையே வியாதி வரலாம் ஏதோ சோகம் வரலாம் பலவிதமான சோகங்கள் வரலாம் எது இன்னைக்கு வருமோ எனக்கு தெரியலையே அதனால இன்னைக்கு முழுக்க நான் உண்மை பேசணும் ஏதாவது தானங்கள் பண்ணணும் ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும் என்னுடைய இன்றைய தின செயல்கள் முழுக்க புண்ணியத்தை சேகரிக்கக்கூடியதாக இருக்கணுமே தவிர பாபத்தை சேகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கார்த்தால 4:30 எழுந்துன்ற உடனே முதல் முதல்ல நினைத்து பார்க்கணும் ஒவ்வொருவனும் இதை அவசியம் நினச்சி சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இதை ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாலே தப்புக்கள் தானாக குறைஞ்சிரும் தவறு குறைய ஆரம்பித்தா அதனால் வரக்கூடிய துக்கம் ஏற்படாமல் போயிடும் இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணணும்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திரம் வருஷ ஆரம்பத்தில் இது அவசியம் பண்ணணும் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும் போன வருஷம் முழுக்க நாம் என்ன பண்ணோம் எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கொள்கையை எடுத்துக்கணும் இந்த வருஷம் ஏதோ ஒரு தபஸ் எத்தனையோ விதமான புண்ணிய காரியங்கள் இருக்குது நான் நித்தியம் கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி தான் எழுந்துப்பேன் அப்படின்னு இன்றைக்கி சங்கல்பம் பண்ணிக்கிறது இந்த வருஷம் முழுக்க நம்மளால் பண்ண முடிகிறதான்னு பார்க்குறது இந்த வருஷம் முழுக்க நான் ஏகாதசி உபவாசம் இருப்பேன் இந்த வருஷம் முழுக்க நான் ராமசமாஜத்துக்கு வந்து விஷ்ணுதாசநாம பாராயணத்தில் கலந்துப்பேன் ஏதோ ஒரு சங்கல்பம் புது வருடம் பிறந்தால் என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா வேண்டாமா எப்போ போட்டால் எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு போகக்கூடாது இந்த வருஷம் நம்ம எப்படி தர்மத்தை பண்ணணும் ஏதா ஒரு சத்தியசங்கல்பம் எடுத்துக்கணும் சத்தியசங்கல்பனான பரமாத்மாவனுடைய சந்நிதி இல்லையா ராமர் ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாஸ்திரம் சொல்லித்து தர்மம் சரா அப்படின்னு சொல்லித்து தர்மத்தை பண்ணி காமிக்கணும் அப்போ தான் தர்மம் காப்பாற்றப்படும் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரங்கள்னு பேர் ரெண்டுத்துக்கு தான் 24 அவதாரத்தை சொல்கிறது பாகவதம் பகவானுடைய அவதாரத்தை அதில் 2 அவதாரம் தான் பூர்ணாவதாரம்னு சொல்கிறது என்ன காரணம் மீதி அவதாரத்தில் ஏதாவது குறை இருக்கா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அத்தியுதம் ரூபமுத்வகன்னு அப்படின்னு ஸ்தம்பே சபாயாம் அப்படின்னு நரசிம்மாவதாரத்தை சொல்கிறச்சு அத்தியுதம்னு வர்ணிக்கிறார் சுகார் அப்போ என்ன இதில் என்ன ஏற்றம் அப்படின்னா பகவானுடைய அவதாரத்தினுடைய நோக்கமே பரித்ராணாக சாதுனாம் விநாசாகச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தர்ம பரித்ராணம்னா தர்மத்தை காப்பாற்றுறதுன்னா தர்மத்தை காப்பாற்றுறதுன்னா அதை ஆச்சரிக்கிறது கடைபிடிக்கிறதுனால தான் காப்பாற்ற முடியுமே ஒழிய வேற உபன்யாசம் பண்ணுறதுனாலையோ டிவியில் போட்டு காமிக்கிறதுனாலையோ புஸ்தகத்தில் அடிக்கிறதுனாலையோ மட்டும் தர்மத்தை காப்பாற்ற முடியவே முடியாது மகாபெரிவா தெய்வத்தின் குரலில் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கான் ஒவ்வொரு வியக்தியும் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனையாக அவன் சந்தியாவந்தனம் பண்ணாதான் அவனை பார்த்து அவன் குழந்தை பண்ணுவான் மற்றபடி நீ உபதேசம் பண்ணால் அவன் பண்ண மாட்டான் அப்படி தர்மத்தை பரித்ராணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவதாரம் அப்போ ராமாவதாரத்தில் பலாயிரக்கணக்கான வருஷம் ராமர் இங்கே வாழ்ந்து மனுஷனாக வாழ்ந்து தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி காமிச்சார் கிருஷ்ணாவதாரத்தில் 100 வருஷம் பகவான் இங்கே பூலோகத்தில் வந்து வாழ்ந்து தர்மத்தை எப்படி பண்ணணும் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும் எப்படி குரு சுஷ்ரூஷ பண்ணணும் எப்படி பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும் ஏகபத்னி விரதனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் ராமரும் கிருஷ்ணனும் அப்படி தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி காமிச்சா பல வருஷங்கள் இருந்து மற்ற அவதாரங்கள்லாம் சில நொடி சில மணி அவ்வளவுதான் அந்த அவதாரங்கள்லாம் பார்த்து நம்ம பக்தி பண்ணலாம் ஹரஹரான கன்னத்தில் போட்டுக்கலாம் நமஸ்காரம் பண்ணலாமே ஒழிய எப்படி தர்மத்தை பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்ச அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் அதனால தான் இந்த 2 அவதாரத்துக்கும் பூர்ணாவதாரங்கள் அப்படின்னு பேர் அப்படி ராமனுடைய சந்நிதி கால கலயதாமகம் அப்படின்னு பகவான் கீதையில் காலஸ்வரூபியாகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கால விஷயம் காலம் அப்படிங்கிறது அகண்டமான காலம் சகண்டமான காலம் அப்படின்னு இரண்டாக வச்சுக்கலாம் ஒரு
கண்டம் கண்டமே இல்லாம ஒரு பிரிவே இல்லாம அகண்டமாக பூர்ணமாக இருக்கிறது அகண்டமான காலம் அப்படின்னு பேர். வியவகாரத்துக்கு அனுகூலமாக, அதாவது நாம் எந்த செயல்களை பண்ணாலும் எப்போ பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு. சாதாரணமாக நம்ம பார்த்தாலே ஒருத்தர் ஆற்றுக்குள்ளே வரார் அப்படின்னா அவரை நம்ம போய் எப்படி கூப்பிட்றோம், எப்போ கூப்பிட்றோம், அதை பொறுத்து நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம் அவருக்கு அப்படிங்கிறது உண்டு. அவர் வந்த உடனே அவர் மூஞ்ச பார்த்த உடனே வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதம். இல்லை, அவர் வந்த உடனே அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிறது, அவர் எங்கே உட்காடுறதா, நிற்கிறதா, இல்லை வெளியில் போயிடுறதா என்னன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் மெதுவாக போய் ஆ வாரோம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எந்த சொன்ன விஷயம் ஒன்று தான், ஆனால் காலத்தில் வித்தியாசம் இருக்குது. அப்படி இந்த காலங்கிறது நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கு பலனை கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக முக்கியமாக இருக்குது இந்த காலங்கிற விஷயம். வேதங்கள் அதுக்கு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரம், சக்ஷுஸ் கண்ணு ஸ்தானம் இந்த ஜோதிஷங்கிறதே, அது இந்த காலத்தை பற்றி நிறைய சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு. சம்வத்சரங்கள், அயனங்கள், ரித்துக்கள், யுகங்கள், பக்ஷம், மாசம், வாரம், திதி, இப்படி பல விஷயங்களை கண்டம் பண்ணி இந்த கால விஷயங்களை நம்மளுக்கு உத்போதனம் பண்ணுறது, சொல்லி கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தில் பகவான் யுத்தத்துக்கு புறப்பட போகிறான். அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறார், எவ்வளவு சைன்யங்கள் இருக்குது, எத்தனை பேர் இருக்கா, எல்லாருக்கும் என்னென்ன சாமர்த்தியம் அப்படிங்கிறத சுக்ரீவன் ஆஞ்சநேயர் மூலமாக சொல்கிறான் ராமர்கிட்ட. ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் யதாவதனு பூர்வசா ததோப்ரவீன் மகா தேஜாஹ ராம சத்ய பராக்கிரமஹா. ஹனுமான் சொல்கிறார் எல்லாத்தையும், எல்லாருடைய பலபராக்கிரமங்கள்லாம் நிவேதனம் பண்ணுறார் ராமர்கிட்ட. ராமா எப்போ நீ கிளம்புனான்னு சொல்லு, நல்ல சமயத்தை பார்த்து சொல்லு, அப்போ கிளம்பிடலாம் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆஞ்சநேயருடைய வாக்கியத்தை முழுக்க கேட்குறார் ராமர். அஸ்மின் முகூர்த்தே சுக்ரீவா பிரஜானமபிரோச்சயே யுக்தோ முகூர்த்தோ விஜயா பிராப்தோ மத்தியந்திவாகரஹாம் அஸ்மின் முகூர்த்தே விஜயே பிராப்தே மத்தியந்திவாகரே சீதாம் ஹ்ருத்வா துமே யாது க்வாசௌ யாஸ்யதி யாஸ்யதஹ. ராமர் வனத்தில் இருக்கார், இருக்கிறதோ காடு. ஆனால் ராமர் எப்படி பேசுகிறார், எப்போ கிளம்பலான்னு சொல்லுங்கோ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆஞ்சநேயன். ராமர் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார், சுக்ரீவா இப்போ சமயம் நன்னா இருக்கு, இப்போ கிளம்பிடலாம் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, விஜயே முகூர்த்தே, இப்போ விஜயங்கிற முகூர்த்தம், விஜயங்கிற முகூர்த்தம் எப்போ அப்படின்னா பிராப்தே மத்தியந்திவாகரா, சூரிய பகவான் நடு உச்சியில் வந்து நிற்கிறான், அப்போ இருக்கிறச்ச அபிஜின் முகூர்த்தம் அப்படின்னு பேர், அதுக்கு தான் விஜய முகூர்த்தம் அப்படின்னு பேர். உச்சிகாலம்னு சொல்லுவோமே அந்த உச்சி சமயம் இப்போ. பிராப்தோ மத்தியந்திவாகரா அஸ்மின் முகூர்த்தே விஜயே பிராப்தே மத்தியந்திவாகரே, இப்போ நம்ம கிளம்பினோம் அப்படின்னா நிச்சயமாக ராவணனை அடித்து சீதையை அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறார். அபிஜின் முகூர்த்தம் அது ரொம்ப உயர்வான முகூர்த்தம். ராமர் இதை தெரிஞ்சுட்டு சொல்கிறார். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, உத்தரா ஃபல்குனே ஹ்யத்ய ஸ்வஸ்து ஹஸ்தே ந யோக்ஷ்யதே அபிப்ரஜாம சுக்ரீவா சர்வானீக சமாவிருதாக. ஹே சுக்ரீவா, இன்றைக்கே கிளம்பிடலாம்,
என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு உத்தர பல்குனி, உத்தர நட்சத்திரம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு கிளம்புறதே நல்லது. ஏண்டா அப்படின்னார், நாளைக்கு ஹஸ்தம் வந்துடுறது அப்படின்னார். இவ்வளவுதான் இருக்கு, உத்தகாண்டத்தில் இருக்கு. ஹஸ்தம் வந்துடுறது நாளைக்கு, அதனால இன்னைக்கே கிளம்பிடலாம், இன்னைக்கு உத்தரமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ராமருக்கு ஹஸ்த நட்சத்திரம் நிதன தார. புனர்வசு, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம், ஏழாம் தார நிதன தார. உத்தரம் வந்து சாதனமான தார, சாதனமான நட்சத்திரம். இதை ராமர் எங்கேயோ காட்டில் இருக்கக்கூடிய ராமர் அவர் என்ன பஞ்சாங்கம் வச்சுட்டுருக்காரா, இல்லை வாட்ஸ்அப்பில் அவருக்கு பஞ்சாங்கம் வருதா டெய்லி, யாராவது பக்கத்தில் இருந்துன்னு கணிச்சு கொடுக்குறாளா? பரமாத்மாவான ராமர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுண்டு ஜோதிஷ் சாஸ்திரங்கள்லாம் சாட்சாத்தா கண்ணால் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம்தான் ஜோதிஷ் சாஸ்திரம். அதனால தான் அது கண்ணுஸ்தானம், வேத புருஷனுடைய கண்ணுஸ்தானம் ஜோதிஷ் சாஸ்திரம். சாட்சாத் திருக்கோச்சரம், நேராக பார்த்து பார்த்து அந்த ஞானங்கள் நம்மளாலையும் பார்க்க முடியும். நட்சத்திரத்தை நம்மளும் பார்க்கலாம், ஆனால் அது என்ன நட்சத்திரம்னு தெரியாது. எங்கே இருந்தால் என்ன நட்சத்திரம், எப்போ உதயமாகும், இப்படி இருந்தால் என்ன, அப்படி இருந்தால் என்ன, அந்த ஞானம் நம்மளுக்கு இல்லையே, அதை சேகரிச்சுக்கணும். அந்த ஞானத்தோடு கூடி இருந்தாராம் ராமர். அதனால தான் வேதாத்தியன நிரதஹா அப்படின்னு பாலகாண்டத்திலேயே சிந்தஜாமாச தர்மாத்மா அப்படின்னு தசரதன் அவளுக்காக கல்யாணம் ஆகணும்னு வருத்தப்பட்டான்னு சொல்கிற இடத்துல தனுர்வேதேச்ச நிஷ்டிதா வேதாத்தியன நிரதா அப்படின்னு நாலு குழந்தைகளும் வேதாத்தியனங்கள் சாஸ்திராத்தியனங்கள் பண்ணுறதில் நிரதாளாக இருந்தா அப்படின்னு. அப்போ ராமர் வந்து இன்றைக்கி உத்தர பல்குனி, நாளைக்கு ஹஸ்த நட்சத்திரம், அதனால் இன்றைக்கே கிளம்பிடலாம், இன்றைக்கி கிளம்பினா நம்ம ஜெயத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு காலத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து ராமர் விவகாரம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கிறச்சே காலத்தை பற்றி அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வேதம் ரொம்ப உயர்வானது, பல விஷயங்கள் யாகங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு வேதத்தில். அதில் ஸ்பெஷலாக சில புருஷார்த்த விஷயங்கள் சொல்லியிருக்கு. யங் காமஜே தானப ஜெய்யஞ்சயேதிதி தமே தஸ்மின் நக்ஷத்ரே யாஜயேத் அனபஜய்யமேவ ஜயதி பாப பராஜிதமிவது. எவனை ஜெயிக்கணும், ஒருத்தனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒருத்த ஆசைப்பட்டா அபிஜின் நட்சத்திரத்தில் அவனுக்கு வேண்டிய பூஜைகள்லாம் பண்ணி அவனை கலப்பி விட்டா அவன் ஜெயத்தை அடைஞ்சிடலாம். அபிஜின் நட்சத்திரம் அப்படின்னா உபரிஷ்டாத ஷாடானாம் அவஸ்தா ஸ்ரோணாயை. உத்தராஷாடத்தினுடைய நாலாவது பாதம் சிரவண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு தான் அபிஜின் நட்சத்திரம் அப்படின்னு பேர். அபிஜித்தில் தான் பலராமர் அவதாரம் பண்ணார், அபிஜிதி பிரபுஹு அப்படின்ருக்கு. அப்போ இப்படி சொல்கிறது வேதம். இது மாதிரி பல நட்சத்திரங்களை எடுத்துட்டு பேசியிருக்கு. யாங் காமயே ததுஹிதரம் பிரியா சாதிதி தான் நிஷ்டியா யாந்தத்யாத் பிரியைவ பவதி. சுவாதி நட்சத்திரத்தில் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவள் திரும்பி பிறந்ததுக்கே வரமாட்டா அப்படின்றது. என்னடா இது பயமுடுத்துறே அப்படின்னா அவ்வளவு பிரியமாக இருப்பாளாம் புக்காத்தில். தமே யாங் காமயே தது ஹிதரம் பிரியா சாதிதி நே வது புனராகச்சதி. சுவாதி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணி கொடு, உங்கள் ஆத்து பொண்ணு மறுபடியும் உன் ஆத்துக்கு வரமாட்டா, அங்கேயே இருக்கிறதையே விரும்புவா அப்படின்னு சொல்லித்து இது மாதிரி பல விஷயங்களை பேசுறது வேதம். இப்படி காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தஸ்மின் நக்ஷத்ரே பஜயன் யதப்யஜயன் ததபிஜிதோபிஜித்வம் அப்படின்னு அபிஜின் நட்சத்திரம் இதை சேர்த்து 28 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கம். 27 நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியும், அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும். அதில் 28 நட்சத்திரம் அப்படின்னு வேதம் 100 நட்சத்திரத்தை சொல்கிறது. பிராமணோ வாஷ்டா விகும்சோ நட்சத்திராணாம் அப்படிங்கிறது. இந்த பிராமணன் ஒருத்தன் இருக்கானே, யாரா பிராமணன்? நான் பிரம்மணி சரதீதி பிராமணா.
அந்த பிரம்மத்திலேயே உழந்துண்டு அதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு உலகத்துக்கு விலட்சணமாக குடுமையை வச்சுண்டு கச்சத்தை கட்டிண்டு எல்லா இடத்துலையும் சாப்பிடாம ஏதோ அவன் மட்டும் விலட்சணமாக வேதத்தை படிச்சுண்டு சம்ஸ்கிருதத்தை பேசிண்டு ஆதாரமாக இருக்கேன்னு சொல்லிண்டு ஒரு பூஜாவை தூக்கிண்டு இப்படி உலக விருத்தமாக பல கட்டுப்பாட்டோட இப்படி ஒருத்தன் இருக்கானே அவனுக்கு தாண்டா பிராமணன்னு பேர். அவன் தான் 28வது நட்சத்திரம்னு சொல்லிடுத்து. 20 பிராமணோ வா அஷ்டா விகும்சோ நட்சத்திராணாம். ஏன் சுவாமி இப்படி சொல்கிறேள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்கிறார், கிருத்திகாதீனி பரண்யந்தானி சப்தவிம்சதிஹி நட்சத்திராணி யதா நட்சத்திரயோகாத் காலஸ்ய கர்மயோக்யதா ஏவம் பிராமண வச்சனாதபி காலஹ கர்மயோக்யோ பவதி அப்படிங்கிறார். நல்ல நட்சத்திரம் நல்ல காலம் கூடினா எப்படி இவனுக்கு அந்த கர்ம பலன் அடையுமோ சக்சஸ் அடையுமோ அதை மாதிரி ஒரு பிராமணன் பண்ணுடா எல்லாம் காலம் நன்னா தான் இருக்குது பண்ணு சரியாயிடும்னு சொன்னான்னா அந்த காலம் முன்ன பின்ன இருந்தாலும் சரியாயிடும் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. பிராமணோ வாஷ்டா விகும்சோ நட்சத்திராணாம் அதேவ சிஷ்டாக கர்மாரம்பேஷு புண்ணியாகம் வாசயந்தி அப்படின்னு சாயணாச்சாரியால் பாஷ்யம் பண்ணுறார். அதனால தான் எந்த வைதிக கர்மாக்கள் பண்ணுறச்சியும் ஆரம்பத்தில் புண்ணியாக வாசனம் அப்படின்னு ஒன்று பண்ணுறா. நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், புண்ணியாக வாசனம்னா ஏதோ ஜலத்தை கொண்டு வந்து தெளிக்கிறது, மந்திரம் போட்டு ஜலத்தை கொண்டு தெளிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். வாசனம் சொல்லி வைக்க சொல்ற சொல்ல பண்ணுறதுன்னு அர்த்தம். புண்ணியாக வாசனம் புண்ணியாகம் அப்படின்னா என்ன, இன்றைய அகஸ்துன்னா அன்னைக்கு அன்றைய தினத்துக்கு பேர், இன்றைய நாள் புண்ணியமான நாள் அப்படின்னு சொல்ல வைக்கணும் பிராமணால. புண்ணியாகம் புண்ணியாகம் பவந்தோ ப்ருவந்து அப்படின்னு கேட்பார் அவர். உடனே அவ சொல்லுவா புண்ணியாகம் அப்படின்பா, இன்றைய நாள் புண்ணியமான நாள் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அன்னைக்கு எந்த தோஷம் இருந்தாலும் எல்லாம் போயிடும், எதா முன்ன பின்ன ஏற்றம் இருக்கும் எல்லாம் சரியாகி பண்ணுற கர்மா முழுக்க சக்ஸஸ் அடையும். அது மாதிரி வருஷ ஆரம்பத்தில் ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைங்கோ, மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சு மாலையை போட்டு அவரை விட்டு எல்லாம் புண்ணியாகம் புண்ணியாகம் இந்த வருஷம் முழுக்க நன்னா இருக்கும் வருஷம் முழுக்க நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல வைங்கோ, சொல்ல பண்ணுங்கோ, சொல்ல சொல்லி கேட்டுடுங்க, வருஷம் எப்படி இருந்தாலும் சரியாக போயிடும் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தூக்கி அடித்து போட்டுன்னு வந்துடுவார் ராமர். ஏன்னா போன வருஷம் நம்ம இதை அனுபவப்பட்டோம். சுபகிருத்து இதே இடத்துல பஞ்சாங்கப்பட்டு நடந்தது நடக்குமானது முன்ன பின்ன இருந்தது. நான் கிளம்பி வர வரைக்கும் எனக்கே நிச்சயம் இல்லை, எனக்கே தெரியாது. அப்படி ஒரு பெரிய இக்கட்டு வந்தவாங்க. ஏன்னா பூமாதேவிங்கிறவள் பெருமாளுடைய பத்னி, ராமருக்கு எப்படி சீதா பத்னியோ மகாலட்சுமி பத்னியோ அதே மாதிரி பூமாதேவியும் பத்னி தான, ஸ்ரீதேவி பூதேவி சமேதர் தான பெருமாள். அப்போ சீதைய அபகரிச்சுட்டு போனான் ராவணன், சைன்யங்களை வச்சு தொலைச்சு கட்டிவிட்டாரு ராவணனை, தொலைச்சு கட்டி சீதையை மீட்டுன்னு வரலையா. அதே மாதிரி உன்னூறு பத்னி தான பூமாதேவி, இந்த ராம சமாஜத்தினுடைய பூமாதேவி உன்னூறு பத்னி தானே ராமருக்கு. அப்போ எவனோ யாரோ ஒருத்தர் கிருத்திரிமமாக இதை அபகரிக்கலாம்னு முயற்சி பண்ணால் விடுவார், விட்டு பார்ப்பார். ராவணை எடுத்துட்டு போன மாதிரி விட்டு பார்ப்பார், ஆனால் விட்டுவிட மாட்டார். முழுக்க கையில் நழுவி விட்டுவிட மாட்டார். அடித்து பிடிச்சி அவனுக்கு எப்படி சிக்ஷை அவளே பயந்துவிட்டான், பயந்து திரும்பி கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார். அப்படி வருஷ ஆரம்பத்தில் இந்த மாதிரி எஸ் சௌரமேஷாதிம வாசரேஷு அப்படின்னு சொல்லித்து சாஸ்திரம். இந்த சௌரமான ரீதியாக என்றைய தினம் வருஷம் பிறக்கிறதோ அன்றைய தினம் அப்படி தெய்வக்ஞ முகார விந்தாத். நம்ம அப்பா இங்கே பண்ணின பஞ்சாங்க பட்டனம் அவளுடைய அனுகிரகத்தில் இப்போ நடந்துருக்கு. இந்த மாதிரி பஞ்சாங்க பட்டன சிரவணம் பண்ணணும், சோபன வருஷம் அப்படின்னு இதுக்கு பேர், சோபகிருத்து அப்படின்னு பேர். இரண்டு விதமான பெயரும் சொல்லலாம், இரண்டுமே ரொம்ப உச்சிதமான நாம. ஆரம்பத்தில் அவளே சொல்லிட்டார், சூரிய சந்திராள்
அதாவது ரவிச்சந்திரா, ரவின்னா சூரியன், சந்திரன்னா சந்திரன். அப்படி அவரே சொல்லிவிட்டார், அதாவது இந்த வருஷம் சோபகரத்தே அதனுடைய பலனை ஒரே வார்த்தையில் அழகாக சொல்லிவிட்டார். சோபமாக இருக்கும், சோபையோடு இருக்கும், சோபாகிருத்து, சோபாம் கரோதி இது சோபாகிருத்துன்னு வரணும். சோபகிருத்துன்னு பிராச்சீன கிரந்தங்கள்லாம் இருந்துட்டுருக்கு. சோபா அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், ஒரு பிரகாசம். வஸ்திரேன வபுஷா வாச்சா, ஒருத்தனை பார்த்து எடை போடணும் அப்படின்னா எதை வச்சுரா எடை போடலாம்? ஒருத்தன் நிறைய படிச்சிருப்பார், ஆனால் அழுக்கு வேஷ்டி கட்டின்னு வருவான், ஒன்றும் பார்த்தாலே பார்க்கவே முடியாது, நாத்தம் அடிக்கும், பல்லு தேக்க மாட்டான். இப்படிலாம் இருந்தால் அவங்கிட்ட எல்லாரும் வருவாளான்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டான். முதல்ல அவனுடைய அப்பியரன்ஸ் முக்கியம். வஸ்திரேன வபுஷா வாச்சா, நல்ல வஸ்திரம், மயில் கண் வேட்டியாக கட்டிக்கணும், நல்ல ஜெரிக பார்டர் இருக்கிற வேட்டியாக கட்டிக்கணும், ஷால்வை போட்டுக்கணும், மைனர் செயின் போட்டுக்கணும், நல்லா சந்தனம் எடுக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும். முதல்ல பார்த்தா ஒரு அப்பியரன்ஸு, அவளை பார்க்கணும் போல தோணணும் முதல்ல. இப்போ முன்காலங்கள்லாம் இந்த யூடியூப்பில் வருது ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இப்போ இந்த டெக்னாலஜி வளர நிறைய உபன்யாசங்களும் அதுவும் இந்த சேனல்லலாம் வருது. நிறைய சில சேனல்லாம் ரொம்ப நிறைய உபன்யாசம் சில பேர் கேட்குறா சில பேரோடது, சில சேனல்லாம் நிறைய சப்ஸ்கிரைப் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? விஷயத்தை ஜாஸ்தி சொன்னாலும் சில பேரோடதில் ரீச் ஆக மாட்டேங்கிறது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த அந்த சம்ஸ்தானத்துலேருந்து ரிலீஸ் பண்ணான் ஒரு, அதுக்கு என்ன சொல்லுவேன் இல்லைங்க, ஒரு பகிர்ந்துண்டான் அவன் விஷயத்தை. அதை அவன் சொல்கிறான், அவளுடைய அப்பியரன்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவன் பார்த்தா எப்படி இருக்கான், எப்படி கையை எப்படி ஆட்டுறான், எப்படி பேசுகிறான், இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ஜனங்கள். இதை அவன் சொல்லி தெரிய வேண்டாம், சாஸ்திரம் சொல்கிறது. வஸ்திரேன வபுஷா வாச்சா, நல்ல வெள்ளை வெட்டி கட்டிக்கோ, அழகாக அழகாக இரு முதல்ல, அதாவது அலங்காரம் பண்ணிக்கோ, சோபையோடு இரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி இருந்துட்டு அப்ப வஸ்திரேன வபுஷா, முதல்ல வேட்டியை ஒழுங்காக கட்டிக்கும், வஸ்திரத்தை நல்லா புடவையாக கட்டிக்கும், அப்புறம் வபுஷா உன்னுடைய சரீரத்தையும் ஜாகிரதையாக அலங்காரம் பண்ணிக்கும், வாச்சா அப்புறம் வாயை திறந்து இனிமையாக பேசு, மூணாவது தான் உன்னுடைய வாயை திறந்து பேசுறதுக்கு மார்க். அப்படி இந்த வருஷம் சோபகிருத்து, எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அழகை பண்ணக்கூடியது. கிருத் அப்படின்னா பண்ணுறவன், பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கரோதி அதை செய்வது, அதுக்கு கிருத்து அப்படின்னு பேர். சோபாம் கரோதி, அழகை செய்வது. அழகு அப்படிங்கிறது என்ன? அழகு அப்படின்னாலே எப்போ வரும் நம்மளுக்கு? அழுக்க போக்கினாதான் அழகு வரும். ஒரு இடம் அழகாக இருக்கணும் அப்படின்னா, ஷோகேஸ் அழகாக இருக்கணும் அப்படின்னா அதை தொடச்சி தொடச்சி வைக்கணும், அதில் இருக்கிற பொம்மை எல்லாம் தொடைக்கணும், அதுக்கு வேண்டிய ஒரு பூ பார்த்தா அழகாக இருக்கணும்னா அதுக்கு வேண்டிய ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கணும், ஒன்றை பார்த்தா நீ அழகாக இருக்கணும்னா உன் மூஞ்சியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கிக்கணும் சோப்பு போட்டு. இப்போ அழுக்க போக்கினாதான் அழகு வரும். நீ வந்து வேறு என்னமோ பவுடரை போட்டுக்கிறதுனாலையும் வேறு என்னமோ க்ரீமெல்லாம் தடவிக்கிறதுனால அழகு வருதுன்னு இல்லை, நீ அழுக்க போக்கினாலே இயற்கையாக உள்ள அழகு உனக்கு இருக்கும். அந்த அழகுக்கு இதெல்லாம் ஒப்பிட முடியாது, இதெல்லாம் தாற்காலிகம், டெம்பரரி, போயிடும். ஆனால் ஒரிஜினலாக ஒரு தேஜஸ் உங்ககிட்ட இருக்கு பார், அது இருக்கும். அப்போ அதை நீ பாதுகாக்கணும், அதை நீ வெளிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அழுக்க போக்கணும். அழுக்க போக்கிட்டாலே சோபை வந்துடும். இப்போ சோபையை பண்ணுறான், அழகாக பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட இருக்க அழுக்க போக்குறதுன்னு அர்த்தம். இந்த வருஷமே இந்த வருஷ தேவதையே ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் போக்குறது. நீங்கள் வெளி அழுக்கையும் எடுத்துக்கலாம், உள்ள அழுக்கையும் எடுத்துக்கலாம். வெளி அழுக்கையும் போக்குறது, உள்ள அழுக்கையும் போக்குறது. உள்ள அழுக்கு என்ன? பாபம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாபம், மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்கள், சித்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதெல்லாம் போக்குறது இந்த வருஷம். எப்படி போக்க முடியும்? இது என்ன, சோப்பு போட்டு போக்க முடியுமா? வேக்யூம் கிளீனரை வச்சு அடித்து போக்க முடியுமா? புண்ணியம் பண்ணால் தான் போக முடியும். அப்போ
எல்லாரையும் நல்ல மார்க்கத்துல பிரவேசிக்கிற மாதிரி தூண்டக்கூடிய வருஷமாக இருக்கு இந்த சோபகிருத்த வருஷம். அழக பண்ணுறது, அழக பண்ணுறதுலாம் எப்படி பண்ணோம், என்ன அழகு பண்ணுறதுன்னா என்ன, இது என்ன ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா இந்த தேவதை? உங்களை எல்லாரையும், நம்ம எல்லாரையும் நல்ல காரியங்கள் பண்ண வச்சு நம்ம இருக்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்க போக்கடிக்கும் விதமாக, போக்கடிக்கும் துவாரமாக நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே அழக பண்ணக்கூடிய வருஷம் சோபகிருத்த வருஷம், சோபன வருஷம், சோபனமாக ஆரம்பிச்சிருக்கின்ற இதனம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வருஷம் பிறந்திருக்கு, சௌரமானம். சௌரமானம்னா தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சூரியனை அவனுடைய கதியை அனுசரித்து பண்ணக்கூடிய ஒரு கணக்குக்கு சௌரமானம். சாந்திரமானம் சந்திரனுடைய கதியை அனுசரித்து பண்ணக்கூடியது சௌரமானங்கள், சாந்திரமானங்கள். சாந்திரமான ரீதியாக வருஷம் பிறந்தாச்சு, அதுதான் உகாதி. உகாதி பண்டிகை, யுகாதி இல்லை. பல பேர் யுகாதி யுகாதின்னு சொல்கிறா, யுகாதிங்கிறது வேற. கிருத்த யுகாதி, திரேதா யுகாதி, துவாபர யுகாதி, கலி யுகாதி, அது யுகத்தினுடைய ஆரம்பம். யுகம் எப்பயோ ஆரம்பிச்சிருத்தோம் நம்ம, கலியுகம் ஆரம்பித்து பல ஆயிரம் வருஷம் ஆயிடுத்து, மறுபடியும் மறுபடியும் யுகம். உகாதி, உகாதி பண்டிகை, அது தெலுங்கா அவள் கன்னடக்காரா இவாளுக்கெல்லாம் அதான் வருஷ பொறுப்பு. சாந்திரமான ரீதியாக அந்த வருஷம் பிறந்தாச்சு, இப்போ சௌரமான ரீதியாக இப்போ வருஷம் பிறந்திருக்கு, சோபகிருத்து வருஷம். பஞ்சாங்க பட்டணம் பல வருஷமாக கேட்டுருக்கிறவாள்லாம் இங்கே வந்திருக்கேன். பஞ்சாங்க பட்டணம் அப்படின்னா அதில் நிச்சயமாக ராஜா, மந்திரி, சோல்ஜர், நீரசாதிபதி, அர்காதிபதி இவாள்லாம் யார் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ இந்த வருஷம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ராஜசபை, ராஜ்யசபை? சஹூஜசம் சோபகிருதம் நிறணாம் இஷ்டதம் ஆசிரயே சிபிகா வாகனா ரூடம் சாமரத்வய பாணிக்கம் அப்படின்னு தியான ஸ்லோகம். சோபகிருதம் நிறணாம் இஷ்டதம் ஆசிரயே, மனுஷ்யர்கள் எதெல்லாம் விரும்புகிறாளோ அதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சோபகிருதம், சோபகிருதம் அப்படி, சோபகிருத் அப்படிங்கிற வருஷத்தை இந்த தேவதையை நான் ஆசிரியிக்கிறேன், நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. சித்தர் ஒவ்வொரு வருஷத்துக்கும், 60 வருஷத்துக்கும் பலனை ஒவ்வொரு பாடல் மூலமாக சொல்லியிருக்கார். இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிறவர் சோபகிருத்து தண்ணீர் ரொல்லுவாக்கெல்லாம் செழிக்கும் கோபம் அகன்று குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகுமாறி ஒழியாமற் பெய்யுமெல்லாம் உண்டாகுமென்றோ என்றேயுரை. அதாவது சோபகிருத்து வருஷத்தில் பழைய கிராமங்கள், பழைய ஊரெல்லாம் இருக்கு இல்லையா, கிராமங்கள்லாம் நிறைய செழிப்படையுமா, அதுக்கெல்லாத்துக்கும் நிறைய ஏற்றம் வரும். எப்போ சிட்டி விருத்தி ஆகிட்டே இருக்குது, சிட்டியில் மறுபடியும் மறுபடியும் ரோட்டை போடுறா, அதை கட்டுறா, அதை கட்டுறா, ஆனால் கிராமங்கள்லாம் விருத்தி ஆகுமா இந்த வருஷத்தில். கிராமத்துக்கு வேண்டிய நீர்நிலைகள், அங்கே விவசாயங்கள், கிராம ஜனங்களுக்கு வேண்டியது அதெல்லாம் அபிவிருத்தி ஆகும். மனுஷர்களுக்குள்ளே மத்தியில் இருந்ததான கோபதாபங்கள், பொறாமை, ஒரு அசூய, அதெல்லாம் குறையுமாம். கோபம் அகன்று குணம் பெருகும், முகாலாபமே இல்லாமல் இல்லாமல் இருந்ததான பந்துக்கள்லாம் பகையை விட்டு ஒத்தர்கொத்தல் பேசிக்க ஆரம்பிச்சிருவா, அந்யோன்யமாக ஆரம்பிச்சிருவா. சோபனங்கள் உண்டாகும், எல்லாரும் ஒற்றுமையாக ஆவா, இத்தனை நாள் பரமசத்ருவா இருந்தவா கூட இறங்கி வருவா, தானாக இறங்க ஆரம்பிப்பான். பலன் சொல்கிறது எப்படி, குடும்பத்துக்கு சத்ருவாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனுக்கு தனி மனிதனுக்கு சத்ருவாக இருக்கலாம்,
இல்லை ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கே சத்ருவாக இருக்கலாம், பல வைர வைரத்தோடு இருக்கலாம், தானாக இறங்குவான். அப்படியே ஃபியூஸ் போன பல்பு மாதிரி தானாக இறங்கும் ஸ்வரத்தை, இறங்கி வெள்ளக்குடி காமிப்பாளாம். நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாயிடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுங்கோ விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும், உண்டாகும் மாறி ஒழியாமற் பெய்யும் எல்லாம் உண்டாகும் என்றே யுரை. மழை பொய்க்காது, அதாவது நம்மளை ஏமாத்தாது மழை. ரொம்ப ஓஹோ அப்படின்னு இல்லை, ஒன்றுமே இல்லாமையும் இல்லை, வேண்டிய அளவுக்கு தீர்த்த சமிருத்தி இருக்கும். ரொம்ப அதிவிருஷ்டி பெஞ்சு வெள்ளமாக ஓடுறதுன்னு சிரமமும் இருக்காது, அனாவிருஷ்டியும் இருக்காது, வேண்டிய அளவுக்கு மழையும் இருக்கும் அப்படின்னு அவர் சித்தர் வாக்காளியே இந்த வருஷத்தினுடைய பலனை ரொம்ப சோபனமாக சொல்லியிருக்க, அதாவது அழகாக சொல்லியிருக்க. இந்த வருஷம் சாந்திரமான ரீதியாக புதன்கிழமையில் பிறந்ததினாலே இந்த வருஷத்துக்கு புத பகவான் சௌம்யன் அப்படின்னு பேர். புதனுக்கு சௌம்யகா, சௌம்யமாக இருக்கான் அப்படின்னாலே அழகாக இருக்கான்னு அர்த்தம். சௌம்யன் புதன், புதன்னா இந்த வருஷத்துக்கு முழுக்க ராஜா புத பகவான். புதன்கிறவனே பச்சை கலர், மகாவிஷ்ணு தான் தேவதை, ராமரை வந்து ஆசிரயித்தாலே போகிறோம், இந்த வருஷத்தினுடைய ராஜாவை நம்ம குளிப்பாட்டிடலாம், சரி பண்ணிடலாம். அப்படி புத பகவான் அவன் ராஜாவாக இருக்கிறதுனால எப்படி இருக்கும் இந்த வருஷம்? புதன்கிறவன் வித்யாகாரகன், வித்யாதிபதி இல்லையா புதன். இந்த வருஷம் கலை, சங்கீதம், நாட்டியம் இது மாதிரி கலைத்துறையில் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் நிறைய ஏற்றம் அபிவிருத்தி. ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவா, டீச்சர்ஸாக இருக்கிறவா, ஆற்றுல டியூஷன் எடுக்கிற மாமி, பாட்டு சொல்லி கொடுக்குற மாமி, கராத்தே மாஸ்டர், இவாள் எல்லாருக்கும் இந்த வருஷம் ஏற்றம். அதே மாதிரி சினிமா, சினிமா ஸ்டார்ஸ், டான்ஸு, இவா எல்லாருக்கும் ஓஹோன்னு இருக்கும் இந்த வருஷம். நிறைய சிஷ்யால் வருவா, நிறைய காட்டில் மழை பொழியும் இந்த வருஷம் முழுக்க. புதன் அதிபதியாக போயிட்டான். அதே மாதிரி நிறைய தானியங்கள், பச்சை தானியங்கள்லாம் நிறைய அபிவிருத்தி ஆகும். ஹாஸ்யம், புறத்தியார சந்தோஷப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறா பாருங்கோ, அவளுக்கு இந்த வருஷம் ரொம்ப, அதாவது காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை சில பேருடைய குணமே அப்படி இருக்கும், சில பேர்கிட்ட போனாலே சிரிக்க சிரிக்க பேசுவான், சில பேரை பார்த்தா சிரிக்கிறவாளுக்கும் சிரிப்பு மறந்து விடும், மூஞ்ச அப்படியே கடுப்பாக வச்சுண்டு ரொம்ப ஒரு உக்கிரமாக வச்சுண்டு டேரராக இருப்பான். சில பேர் அப்படி இருக்க மாட்டான், பேசுகிறதே சிரிச்சுட்டே இருப்பாள், அவளும் சிரிப்பாள், பேசுகிறவாளையும் சிரிக்க வைப்பாள், ஏதோ ஜோக் அடிச்சுட்டே இருப்பாள், நடுப்புற ஏதோ விட்டு போட்டுட்டே இருப்பாள். அப்பா சொல்லுவார், ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணாலும் அதில் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விட்டை நடுப்புற கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் உபன்யாசத்தில் விஷயம் இருக்கோ இல்லையோ மக்கள்லாம் சந்தோஷமாக கேட்டுண்டு ஆஹாஹா சந்தோஷமாக கேட்பா, ஏதோ இவர் சந்தோஷமாக நம்மளை வச்சுட்டார் ஒரு மணி நேரம் அப்படி இல்லாத திருப்திப்படுவாள். அப்படி இல்லாமல் வெறும் விஷயமாக ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொல்கிறது, அர்த்தம் சொல்கிறது, ஸ்லோகத்தை சொல்கிறது, இல்லை ஏதோ தமிழ் கோட்பாடை கொடுக்க, இப்படியே சொன்னால் அவளுக்கு எங்கள் மண்டை சூடாக போயிடுத்து, இருக்கிற மண்டை வெயில் வேறு கொளுத்துறது, எழுந்து போயிடுவாவா. அதனால் சந்தோஷமாக வச்சுக்கணும் எல்லாரையும், இது முதல். அது இப்படி யார் சந்தோஷமாக பொறுத்தியார வச்சுக்கிறத இயல்பாக வச்சுருக்காளோ அவளுக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்குமா இந்த வருஷம். புதன் ராஜாவாக வந்ததினாலே ஜோதிஷத்துறை அதுவும் ரொம்ப உயர்வாக இருக்கும். மந்திரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிருகுவாசரம், பார்கவன் சுக்கரவாசரம் அப்படின்னு சொல்கிறது. சுக்கரன் இன்றைய தினத்துக்கு அதிபதி, இன்றைய தினம் தமிழ் வருஷம் பிறந்திருக்கிறதுனாலே சுக்கரன் தான் இந்த வருஷம் முழுக்க மந்திரி போஸ்ட்டை நிர்வகிக்கிறார். சுக்கரன் அப்படின்னாலே உடனே அம்பாளை உபாசிக்கணும் அப்படின்னு தெரியும் இல்லையா, லலிதா பரமேஸ்வரி சாநித்தியமாக இருக்கா.
அம்பாள் உபாசிச்சா மந்திரியை சரிப்படுத்திடலாம். ராஜா மந்திரி ரெண்டு பேரும் ரொம்ப தேவை. ஆனால் ராஜா சரியாக இருந்தாலும் மந்திரி முன்ன முன்ன இருந்தாருன்னா வேலை பலிக்காது. மந்திரி சரியாக இருந்தாலும் ராஜா அங்கீகாரம் பண்ணலைன்னா வேலை பலிக்காது. அப்போ இந்த வருஷம் சுக்கர பகவான் மந்திரியாக வந்திருக்கார். ஸ்திரீகளுக்கு கேட்கவே வேண்டாம், ஆத்து பொம்மநாட்டிகளுக்கு இந்த வருஷம் முழுக்க ரொம்ப ஏற்றம். அவள் வச்சது தான் சட்டமாக போயிடும். அவளை நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுருந்தா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் இந்த வருஷம். ஏன்னா ஸ்திரீ கிரகம் மந்திரியாக வந்துருத்தோம். வேதமே சொல்கிறது, வேதமே பத்னி பாரீணஹ்யஸ்யேஷே பத்னிஜைவானும தன்னிர்பபதி. பரீணத்து அப்படின்னா வீட்டுக்கு பேர். பரீணதி பவம் பாரீணஹ்யம், வீட்டில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு பாரீணஹ்யம் அப்படின்னு பேர். அது எல்லாத்துக்கும் யாருடா தலைவி அப்படின்னார், யார் அதிபதினா பத்னி தான் சொல்லிடுது. பத்னி பாரீணஹ்யஸ்ய ஈஷே. இந்த ஆம்பளையா பின்ன எதுக்குன்னார், சம்பாதிச்சுன்னு வர வரைக்கும் தான் அவனுக்கு ரைட்ஸு. அக்கௌண்ட்டுக்கு போய் விழுந்தாச்சு அப்படின்னா அது பொருளாவோ பணமாவோ செக்காவோ எதுவாக வேணா இருக்கட்டும், அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா அவனுக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு சொல்லிடுது வேதம். பத்னி பாரீணஹ்யஸ்யேஷே, அதனால்தான் கிரகிணி அப்படின்னு பேர் ஸ்திரீக்கு. அந்த புருஷனுக்கு கிரகஸ்தன் அப்படின் தான் பேர். வீட்டில் இருக்கிறவன் ஒரு டிவியும் இருக்குது ஏசியும் இருக்குது இவனும் இருக்கான், அவ்வளோதான். ஆனால் அந்த ஆத்துக்காரிக்கு தான் கிரகிணி, வீட்டின் தலைவி அப்படின்னு பேர் அவளுக்கு தான். சம்ஸ்கிருதத்துலேயும் வேதம் சொல்கிறது பத்னிஜை இவானும் தன்னிர்வபதி. நீ தேவதைகளுக்கு எந்த ஆவிர்வாகத்தை கொடுத்தாலும் தர்ப பிடிச்சிண்டு அவ கை அவகிட்டேருந்து கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தாதாண்டா அது போய் அவளை சேரும். இல்லைன்னா நீ வெறுமை வெறுமை அக்னியில் கொண்டு போட்டுட்டே இருக்க வேண்டியதான். விரட்டியை போடுற மாதிரி தான் இந்த ஹவிசையும் நீ போடுறதா ஆகிடும். அதனால பத்னி தீர்த்தம் போட்டு நீ 10 ரூபா தானம் பண்ணாதான் அது உன் புண்ணிய கணக்கில் எழுதப்படும். நீயே நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய உழைப்பு அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுது வேணும். உன் உழைப்பாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு தான் ரைட். அதனால தான் விந்தியாவளி ஓடி வந்தாங்கிறது பாகவதம். பலராமருக்கு தானம் பண்ணுறான் மகாபலி, அப்போ விந்தியாவளி அங்கேருந்து ஓடி வந்து நீங்கள் பண்ணுற தானம் சபலமாக ஆக வேண்டாமா, நான் தீர்த்தம் போட வேண்டாமான்னு அங்கேருந்து ஓடி வந்து ஜாரியை வாங்கிட்டு தீர்த்தம் போட்டா அப்படின்னு பாகவதம் பேசுறது. அப்படி அவ்வளவு முக்கியத்துவம் உயர்வை கொடுத்துருக்கு பெண்மணிகளுக்கு நம்மளுடைய மதம், ஹிந்து மதம், சனாதனமான ஹிந்து மதம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த வருஷம் முழுக்க சுக்கரன் தான் மந்திரி. ஸ்திரீகளே எந்த அளவுக்கு எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக அப்படின்னு, நீ எத்தனை தான் பூஜை பண்ணு, எத்தனை தான் ஜபம் பண்ணு, எத்தனை ஹோமம் பண்ணு, எத்தனை கோவிலை போய் பிரதட்சிணம் பண்ணு, ஆத்து பொம்மநாட்டியை நீ சந்தோஷமாக வச்சுக்கலே அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னு சொல்லிடுது சைஃபர். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக, எங்கே நாரிகள் ஸ்திரீகள் பூஜை பண்ணப்படுறாளோ அங்கே தான் தேவதைகள்லாம் ரமிப்பா. அப்படி ஆத்து பெண்மணிகளை முழுக்க இந்த வருஷம் சந்தோஷமாக வச்சுருந்தா மந்திரியான சுக்கரன் இந்த வருஷம் முழுக்க அனுகிரகம் பண்ணுவான், அனுகூலமாக இருப்பான். அப்படி ஸ்திரீகளுக்கு ரொம்ப உயர்வான வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. வா நம்ம தர்மப்படி இருக்கணும். சௌபாகிய திரவியங்கள்லாம் நிறைய போட்டுண்டு நம்ம கலாச்சாரப்படி வஸ்திரங்கள்லாம் தரிச்சுண்டு அப்படி சந்தியா காலங்களில் முகப்பிரக்ஷாலனங்கள் மூஞ்சிகைகள்லாம் அலமிண்டு விளக்கேற்றி கோலம் போட்டு சுவாமிகிட்ட தீபங்கள் ஏற்றி ஸ்லோகங்கள் சொல்லுண்டு அப்படி இருக்கணும் ஸ்திரீகள். பதிவிரதைகளாக அப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் ரொம்ப உயர்வு. தீர்த்தம் சுக்கிரன் மந்திரியாக இருக்கிறதுனாலே கிணறு பூமி, பூமியில் நீர்வளம் பெருகும். தன்னால் போரு இறக்கின்றே இருந்தால் உப்பு ஜலமாக வந்துட்டுருந்த இடங்கள்லாம் நல்ல சுத்த ஜலமாக வர ஆரம்பிச்சிடும். 40 அடி 30 அடியிலேயே நல்ல ஜலங்கள்லாம் கடக்க ஆரம்பிச்சிடும். நீர்மட்டம் அபிவிருத்தி ஆகும். ராஜா மந்திரி சேனாதிபதி குரு, குருங்கிறவர் பிருஹஸ்பதி, சுக்கரங்கிறவன் அசுரகுரு,
பிரகஸ்பதிங்கிறவர் தேவகுரு. தேவகுரு இந்த தடவை சேனாதிபதியாக வந்திருக்கார். சோல்ஜர்ஸ் எல்லையில் போர் பண்ணக்கூடியவா அவளுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆபத்து வராது, ஆபத்து விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போர் தேசத்துக்கு வரக்கூடிய போர் அந்த சமாச்சாரங்களுக்கு ஒரு நிர்ணயங்கள் ஏற்படும். சில தேசங்களோட போர் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும், அப்புறம் ஏதோ ஒரு நிர்ணயம், ஒரு ஒப்பந்தமானது, ஒரு முடிவானது ஏற்படும். அர்க்காதிபதி சுக்கிரன், மேகாதிபதி குரு. இப்படி சுக்கிரன் குருவும் மாற்றி மாற்றி அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் மந்திரியாகவும் சேனாதிபதியாகவும் இருக்கா. நல்ல மழை இருக்கும், மேகங்கள் மழை பொதுவாக எப்பயுமே நிறைய பெய்யும். ஒவ்வொரு வருஷமுமே ஜலத்தை கொட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இங்கேருந்து ஜலத்தை இழுத்துக்கிறான் சூரியன், கிரணம் மூலமாக இழுத்து மேகரூபமாக தேக்கி வச்சுக்கிறான். அதை அங்கேயே தேக்கி வச்சுக்க முடியாது அவனால், ஒவ்வொரு வருஷமும் கொட்டி தான் ஆகணும். ஆனால் சில வருஷங்கள் மழை பொழிய மாட்டேங்கிறதே என்ன காரணம்னா, ஜலம் கொட்டும் ஆனால் மனுஷியர்கள் வாழ இடத்துல கொட்டினாதானே அது பிரயோஜனம், சமுத்திரத்தில் போய் பொழிஞ்சிடும், எங்கேயோ போய் கொட்டிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் எங்கே தர்மங்கள் நடக்கிறதோ அந்த இடத்துல மழை பொழியும். தேவகிருஹாவை நக்ஷத்ராணி, வேதம் சொல்றது தஸ்மாதஸ்லீல நாமக்கிஷ்சித்ரே நாவஸ்யேன்னஜஜேதா யதா பாபாஹே குருதே தாதிருகேவ தத். ஒரு மனுஷன் எங்கடா வாழணும் அப்படின்னு வேதம் சொல்றது. தஸ்மாதஸ்லீல நாமக்கிஷ்சித்ரே நாவஸ்யேன்னஜஜேதா அப்படின்னு சொல்லிடுத்தோம். மிளேச்சஜனங்கள் அதாவது பாபிகள் தர்மகாரியங்கள் நடக்கவே இல்லாததான பிரதேசங்கள், சுத்தி வட்டாறு முழுக்க ஒரு கோவில் இல்லை, ஒரு சத்சங்கம் இல்லை, அப்படிப்பட்டதான இடத்துல போய் நீ வசிக்காத. தஸ்மாதஸ்லீல நாமக்கிஷ்சித்ரே நாவஸ்யேன்னஜஜேதா. சில பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறா, எங்களுக்கு பிரைவசி வேணும், சாந்தம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பொட்ட காட்டில் போய் ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்கே சுற்றி வட்டார யாருமே இருக்கிறது இல்லை, நாங்கள் அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக ஹோமம் பண்ணலாம், நிம்மதியாக பூஜை பண்ணலாம்னு நினச்சிட்டு போய் போன்றா. ஆனால் அப்படி போகாதுன்னு சொல்கிறது சாஸ்திரம். சுற்றி ஒன்றை சுற்றி நிறைய தர்மிஷ்டர்கள் இருக்கணும், நிறைய சத்சங்கங்கள் நடக்கிற இடமா இருக்கணும். மேலமாம்பலம், மயூரபுரி இது மாதிரி சுற்றி நிறைய தர்மகாரியங்கள் நடக்கக்கூடிய பிரதேசமாக இருக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் வாடகை ஜாஸ்தியாக தான் இருக்கும், தப்பு இல்லை. இடம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும், தப்பு இல்லை. ஏதோ சிரமப்பட்டாவது கொஞ்சம் சின்ன இடமாவது வாங்கி அந்த இடத்துல வசிச்சிடும், அப்போ தான் நீ மாறாமல் இருப்ப. நீ எவ்வளவு ஆஸ்திகனாக வேறனாலும் இருக்கலாம், ஆனால் சூழ்நிலை ஒன்று மாற்றிடும். நான் அவசியேன்னய ஜேத, அந்த மாதிரி இடத்துல போய் பூஜைகளை பண்ணு. அதனால தான் ஒரு கோவிலில் போய் நீ சந்தியாவந்தனம் பண்ணால் ராமசமாஜத்தில் வந்து நீ சந்தியாவந்தனம் பண்ணால் அதனுடைய பலன் ஜாஸ்தி. பசுங்கொட்டில் போய் நீ காயத்ரி ஜபிச்சா அது 100 ஜபிச்சா 1000 ஜபிச்ச பலன். ஏன் சொல்கிறார், அங்கே தேவதைகள்லாம் சாநித்தியமாக இருக்கா அப்படிங்கிறதுனால. நாவஸ்யேன்னய ஜேத, மற்ற விதமாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் வசிக்காத. யதா பாபாஹே குருதே தாதிருகேவ ததே. சுத்தமான யமகண்டத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பிப்போமா, ராகு காலத்தில் ஒன்றுத்தை ஆரம்பிப்போமா, ஆரம்பித்தா அது எப்படி எதில் கொண்டு முடியும், அது மாதிரி ஆயிடும்டா. நீ அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் இருந்துட்டு பண்ணேனா, அதனால் அப்படியெல்லாம் பண்ணாதன்னு வேதம் சொல்கிறது. அதனால எங்கே தர்ம காரியங்கள் நிறைய நடக்கிறதோ, எங்கே பகவன் நாமாக்கள் ஒழிக்கப்படுறதோ, எங்கே வேத பாராயணங்கள் நடக்கிறதோ, நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ, பகவத்கதா சிரவணங்கள் நடக்கிறதோ, அந்த இடத்துல தீர்த்த சிரமம் இருக்காது. நிறைய மழை பொழியும், சுபிக்ஷமாக இருக்கும், சிரமங்கள் வரா மாதிரி இருந்தாலும் வந்துட்டு விலகிடும். எதுக்கு துக்கமே ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கிறது உயர்வா, இல்லை துக்கம் அப்பப்போ வருது உயர்வா? துக்கம் அப்பப்போ வர்றது தான் உயர்வு. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷியனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை எதுக்கு கொடுக்குறான் பகவான், இந்த உலகத்தில் வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறான்.
ஒருத்தனுக்கு கஷ்டத்தை ஏன் கொடுக்குறான் அப்படின்னா அந்த விஷய சுகத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். ஒரு டிவி பார்த்துட்டே இருந்தால் நிறைய தலைவலி வந்துருத்தோ, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருத்தோ, ஒரு துக்கம் வந்துருத்தோ அப்படின்னா அவன் பார்க்குறத கம்மி பண்ணுவான். அப்போ தானே அவனுக்கு பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் வரும். அது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவனுக்கு துக்கத்தை கொடுத்தான்னா எதுக்கு கொடுக்குறான், உனக்கு வைராகியத்தை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவே துக்காத்த முழுக்க துக்கமயமாக அடிச்சிட்டாலும் வாழவே முடியாது. அப்போ அப்பப்போ துக்கத்தை கொடுத்தோ அப்படி அதை போக்கிடுறது. அப்படி எங்கே நிறைய தர்மிஷ்டாலாம் இருக்காளோ, தர்ம காரியங்கள்லாம் எங்கே நிறைய நடக்கிறதோ, அங்கே நிறைய மழை பொழியும். அர்காதிபதி சுக்ரன், மேகாதிபதி குரு, சஸ்யாதிபதி சந்திரன், ரசாதிபதி புதன், நிறைய உப்பு லவணம் நிறைய உற்பத்தி ஆகும் இந்த வருஷம். ஔஷதங்கள், உயிர் காக்கக்கூடிய மூலிகைகள்லாம் உற்பத்தி ஆகும். புதுசு புதுசு கொரோனா போன்றதான வியாதிகள், அந்த வியாதிகளில் தீர்க்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கப்படும். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பெரிய ஒரு இதை கண்டுபிடிச்சாச்சு, குணப்படுத்திடலாம் அப்படின்னு பேப்பர்லாம் வருது. அப்போ இந்த வருஷம் என்ன, சாந்திரமான ரீதியாக பிறந்தாச்சு, சௌரமான ரீதியாக இப்போ தான் பிறக்கிறது. அப்போ இந்த வருஷங்கள் நல்ல மூலிகைகள்லாம் ஔஷதங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துக்கு ஔஷதமாக அது வந்து மெடிசன்லாம் வந்து சேரும். சோபகிருத்து வருஷம் முழுக்க இப்படி ராஜ்ய சபை ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வியக்தி ஒவ்வொரு மனுஷருக்கும் தனிப்பட்டு பலன், அதையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். என்னதான் இந்த உலகத்தில் நாம் ஒருத்தராக இருந்தாலும், பாரத தேசத்தில் நம்ம தான் வாழறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும், இந்த உலகத்துக்கு என்ன பலனோ அதே பலன்தான் நம்மளுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும், நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுக்கு திருப்தி வராது இல்லையா. அதனால் ஜோதிஷ சாஸ்திரம் அதையும் சொல்லி கொடுக்கறது. இப்போ இன்னும் மேலே போயிட்டாலும் ஏதோ வருஷம் ஆரம்பத்தில் தெரிஞ்சுப்பா, நம்ம வருஷம் இன்றைக்கி நம்ம நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு டிவி முன்னாடி உட்காண்டுருவோம் எல்லாரும். அது ஒரு ஒரு மணி நேரம் கார்த்தால் எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு இவளுக்கு சமயம் இல்லை, சிவபூஜை பண்ணுறதுக்கு சமயம் இல்லை, ராசி பலன்களை கேட்காமல் போக மாட்டேங்கிறான். ஆஃபீஸ் எவ்வளோ அறிகுறியாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு இங்கேருந்து போகிற அந்த ஆஃபீஸ் வேனில் அதை பார்த்துட்டே போகிறான், ராசி பலனை பார்த்துட்டு. அப்படி அந்த அளவுக்கு நம்ம பாமராலாம் இருக்கோம். 12 ராசி, 27 நட்சத்திரம், கந்தாய பலன் அப்படின்னு ஒன்றும், ஆதாயம் விரயம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இந்த வருஷம் ஆதாயம் விரயம். மேஷராசி, விருச்சிக ராசி 5% ஆதாயம், 5% விரயம். ஆதாயம் அப்படின்னா வரவு, விரயம் அப்படின்னா செலவு. வருஷா வருஷம் சொல்லிகிட்டு இருக்கோம், வரவு அப்படின்னா நம்மளுக்கு தோன்றது எத்தனை லட்சம் வரும், செலவு அப்படின்னா எத்தனை லட்சம் செலவாகும். அதை மட்டும் சாஸ்திரம் சொல்லலை. வரவுன்னா ஆரோக்கியம், செலவுன்னா எதா நம்மளுக்கு வியாதி வரலாம். வரவு அப்படின்னா புண்ணியம், செலவுன்னா ஏதாவது பாபங்கள் சம்பவிக்கிற மாதிரி வரலாம். சூச்சிப்பிக்கிறது தான் ஜோதிஷ் சாஸ்திரம், இப்படி தான் நடக்கும்னு சொல்லாது. சில பேர் கேட்குறா, நீங்கள் ஜோதிஷம் படிக்கிறா, ஜோதிஷஜானெலாம் இருக்கா, ஏன் முன்கூட்டியே சொல்லலை, இப்படி தான் நடந்துடும் அப்படின்னு ஏன் முன்கூட்டியே அவள் அழுத்தமாக சொல்லலை, இப்படி சொன்னாலே ஏன் மாற்றி நடக்கிறது. சூச்சிப்பிக்கிறது தான் பண்ணும் சாஸ்திரம், சூச்சிப்பிக்கும். அதை மாற்றிக்கிறதுக்கு முடியும் நம்மளால். உனக்கு பெரிய துக்கம் வரலாம், நிறைய விரயம் ஆகலாம் அப்படின்னா நீ பெரிய அன்னதானம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, பெரிய டொனேஷனாக கொடுத்துட்ட, நிறைய ஸ்வர்ண தானம் பண்ணிட்டேன், காசிக்கு போய் நிறைய தானங்கள் பண்ணினேன், ஏதோ ஒரு ரூபமாக நீ ஒரு டொனேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், புண்ணியமாக மாறிடும், துக்கம் வராமல் போயிடும். உன்னுடைய சாமர்த்தியம், உனக்கு நிறைய ஆதாயம் அப்படின்னா நீ அதை பாபத்தை நிறைய சேமிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா என்ன ஆகும், அது பாபம் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். அப்போ சூச்சிப்பிக்க தான் சூச்சிக்கும் சாஸ்திரம், அதை நம்ம மாற்றிக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஜோதிஷ் சாஸ்திரமே அதுதான் பண்ணும். அப்போ மேஷராசி, விருச்சிக ராசி 5% ஆதாயம், 5% விரயம். விருஷபராசி, துளாராசி 14% ஆதாயம்,
11% விரயம் நிறைய புண்ணியத்தை சேகரிச்சுக்கலாமா? மிதுன ராசி கன்னியா ராசி 2% ஆதாயம், 15% விரயம். அவளும் நிறைய தானங்கள், அதாவது நிறைய எஃப்டி போட்டு வச்சிருக்கேள், எல்லாத்தையும் கொஞ்சம் திறந்து விட்டு டொனேஷன் கொடுக்கணும். ஏதாவது பாடசாலை, ஏதாவது அன்னதானங்கள், யாருக்காவது ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஏதாவது ஸ்கூல் ஸ்தாபனங்களுக்கு அநாச சம்ஸ்காரங்கள் நடக்கிற இடத்துக்கு அவளுக்கெல்லாம் போய் எதாவது பண்ணி வைக்கிறது, எதாவது கொடுக்கறது, எது எந்த எதிர்பார்ப்பும் பண்ணாமல் தானம் பண்ணணும். தானங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ நம்ம ஆத்துக்கு ஒரு வாத்தியார் வரார், அவர் வந்து 3 மணி நேரம் நவக்கிரக ஹோமம் பண்ணுறார், அவருக்கு நம்ம ஏதோ பைசா கொடுக்குறோம், இதுக்கு தான் தானம்னு பேர் இல்லை. இது அந்த கர்மாவுடைய சாத்குண்யமாக அவர் பண்ணதுக்கான நீ கொடுத்த தட்சிணை. அதுவும் என்ன கொடுக்கணும்னு சொல்கிறதோ அதை நீ கொடுக்குறியோ. ஒவ்வொரு இடத்துலையும் பிரம்மாவாக போட்டு பிரம்மன் வரந்தே தாமி அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்குறான்? 50 ரூபா நோட்டு கொடுக்குறான், 100 ரூபா நோட்டு கொடுக்குறான், மேக்ஸிமம் 500 ரூபா கொடுக்குறான். வரம் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் பசுமாடு கொடுக்கணும்னு அர்த்தம். வரந்தே ததாமி, வரோ தட்சிணா, வரஹாங்கிற பதத்துக்கு பசுமாடுன்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் ஓமம் பண்ணுறச்ச பிரம்மவரணம் போட்டு பிரம்மாவுக்கு என்ன தட்சிணம் கொடுக்கணும்? ஒரு பசுமாட்டை தானம் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் பண்ண முடியுமா? முடிஞ்சவாளும் பண்ணுறாளா? அப்போ அதெல்லாம் மட்டும் தானம் இல்லை, எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு கிரகணம் வருது. ஒரு பெரிய இன்னைக்கு பெரிய புண்ணியகாலம், மேஷ விஷுவ புண்ணியகாலம்னு பேர். இன்னைக்கு மேஷரவி சங்கிரமணம். வருஷத்தில் 2 விஷு புண்ணியகாலம் உண்டு, ஒன்று துலா விஷு, இன்னொன்று மேஷ விஷு. சூரியன் எந்த திசையில் உதிப்பான்? கிழக்கில் உதிப்பான். 365 நாள் கிழக்கில் தானே உதிப்பான். ஆமாம், ஆனால் கிடையாது, அப்படி இல்லை. 363 நாள் கிழக்கில் உதிக்கலை, 2 நாள் தான் கிழக்கில் உதிப்பான் சூரியன், அதாவது நேர் கிழக்கில். இந்த துலா விஷுவும் மேஷ விஷுவும் இந்த 2 நாளில் தான் சூரியன் நேர் கிழக்கில் உதயம். விஷு அப்படிங்கிறதுக்கே சென்டர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப மீதி நாள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன, தட்சிணாயணம்னா இந்த பக்கம், உத்தராயணம்னா கொஞ்சம் டிகிரி தள்ளி தள்ளி உதிப்பான் சூரியன். அப்போ ரொம்ப பெரிய புண்ணியகாலம். அது மாதிரி புண்ணியகாலத்துலலாம் போய் நிறைய தானங்கள் பண்ணணும். கிரகண புண்ணியகாலம், இந்த தடவை இந்த வருஷம் கிரகணம் வருது, பல நிறைய கிரகணம் ஏற்படுறது இந்த வருஷம். ஆனால் ஒரு கிரகணம்தான் நம்மளுக்கு திருஷ்டி கோச்சரமாக, அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியறதாக ஆறுது. கண்ணால் பார்க்க முடிஞ்சாதான் கிரகணம் புண்ணியகாலம், பார்க்குறதுக்கு தகுதி பெற்றிருந்தால் தான். உடனே கேள்வி கேட்கலாம், கிரகணம் கண்ணால் தெரியும்னு சொன்னேன், ஆனால் தெரியவே இல்லையே, என் கண்ணுக்கு தெரியலையே, ஏன் தெரியலை அப்படின்னா மேகம் மறைஞ்சிருக்கு, தெரியலையே. புண்ணியகாலம் கிடையாதா? இப்படி கிடையாது, அதுவும் புண்ணியகாலம்தான். யோக்கியதை இருக்கணும், கண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிற யோக்கியதை இருந்தாலே அது கிரகண புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கிரகண புண்ணியகாலம் இந்த தடவை சந்திர கிரகணம் ஏற்படுறது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 28/10/2023 சந்திர கிரகணம், ராத்திரி ராவேளை 1:05 ஆரம்பித்து 2:23 வரைக்கும் ராத்திரியில் கிரகண புண்ணியகாலம். கிரகண புண்ணியகாலத்தில் தூங்கக்கூடாது முக்கியமாக. அர்த்த ராத்திரியில் வருது, தூங்காமல் இருக்க முடியுமா? முடியும், ஏன் முடியாது? எத்தனை பேர் தூங்காமல் இல்லையா? நைட்டு ஷோ போகிறேன், சினிமாவுக்கு போனால் தூங்காமல் இருக்க முடியறது. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, இங்கேருந்து வெளியூர்லாம் சில பேர் ட்ரெயின்லையே தான் போகிறாள் இன்றைக்கும். ஃப்ளைட் அவள் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் ரொம்ப தூரம், டெல்லி போன்றதால் இதுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணணும்னா அடிக்கடி ஃப்ளைட்டில் போனாலும், ஆஃபீஸ் விஷயமாக ஃப்ளைட்டில் போனாலும் குடும்பத்தோடு டூர்னு போகிறச்ச ட்ரெயினில் தான் போகிறான். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு பொருள் விசேஷம், என்ன பொருள், சாப்பிட்ற பொருள், அதெல்லாம் நிறுத்தி நிறுத்தி அப்போ தானே எங்களால் சாப்பிட முடியும். அர்த்தராத்திரி 1 மணிக்கு இட்டாரிசி வரும், அங்கே நிறுத்தி நான் அதை வாங்கி சாப்பிட்ணும், ரேணிகுண்டா வரும் சமோசா சாப்பிட்ணும் அப்படின்னு அலாரம் வச்சு எழுந்தேந்து சாப்பிட்றான். ட்ரெயினில் போனால் நாங்கள்லாம் இதெல்லாம் பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கிறவா பண்ணுற கூத்தெல்லாம். அப்போ அர்த்தராத்திரியில் எழுந்துக்க முடியறது, கிரகணம்னா எழுந்து குளித்து தர்ப்பணம் பண்ண முடியாதா? சொல்கிறா, மாமா எங்களால் கிரகணம் தூங்கிட்டோம், தர்ப்பணம் பண்ண முடியலை, நாளைக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணி வச்சுருக்கோம், நேற்றுக்கு ராத்திரி கிரகண தர்ப்பணத்தை ஆஹாஹா வந்து பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு வாத்தியாரும் போய் பண்ணி வைக்கிறேன்.
என்ன பண்ணுறது, பண்ணுறவாளை சொல்கிறதா பண்ணி வைக்கிறவாளை சொல்கிறதா, ஏதோ இப்படியாவது பண்ணுறாளே அப்படின்னு யோசி, எப்போ கிரகணத்துக்கு எப்போ தர்ப்பணம் பண்ணுறது அப்படி இருக்குது. அப்படி அர்த்தராத்திரியில் கிரகணம் பிடிச்சாலும் எல்லோரும் கண்ணு முழித்து உபயோகப்படுத்திக்கணும். தானம் பண்ணணும், 100 ரூபாவை கொடுத்தாலும் 100,000 ரூபா கொடுத்த புண்ணியம் உண்டு. அப்படி நிறைய தானம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கணும். மிதுன ராசி கன்னியா ராசி 2% ஆதாயம், 15% விரயம். கடக ராசி 2% ஆதாயம், 2% விரயம். சிம்ம ராசி 14% ஆதாயம், 2% விரயம். சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியே சிம்மம் மாதிரி தான் இருக்கும் எப்பொழுதுமே. அதில் இந்த வருஷம் ரொம்ப 14% ஆதாயம், 2% தான் விரயம். சிம்மராசிக்காரா கொடி கட்டி பறக்கிறா. தனு ராசி மீன ராசி 8% ஆதாயம், 11% விரயம். மகர ராசி கும்பராசி 11% ஆதாயம், 5% விரயம். ஆக மொத்தம் தேசத்துக்கு 56% ஆதாயம், விரயம் 51% தான். ஓவராலாக பார்த்தா ஆதாயம் தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷம் முழுக்க. கந்தாய பலன், 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும். வருஷத்தை 3 விபாகம், 4 மாதமாக 3 12 3 விபாகம் பண்ணி அதில் பலன் சொல்கிறது. முதல் கந்தாயம் சித்திர மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும், அடுத்தது ஆவணியிலேருந்து கார்த்திகை, அடுத்தது மார்கழியிலேருந்து பங்குனி. இந்த நம்பர் ஆடு நம்பராக இருந்தால் அர்த்தலாபம், ஈவன் நம்பராக இருந்தால் சமபலன். முதல்ல வரக்கூடிய நம்பர் 0 இருந்தால் ஆரோக்கிய குறைவு, 2 சூன்யமாக இருந்தால் பயம், 3 சூன்யமாக இருந்தால் தனவிரயம், 3 சூன்யமாக இருந்தால் நிஷ்பலன். நட்சத்திரம் வாசிக்கிறோம். அஸ்வினி 1 1 1 3 பாகமுமே அர்த்தலாபம், நிறைய வரவு. பரணி 4 2 4 கிருத்திகா நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமி 7 0 2 ரோஹிணி 2 1 0 சோமன் அதிதேவதை அப்பேற்பட்ட நட்சத்திரம் மிருகசீரிஷம் 5 2 3 பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம் திருவாதிரை 0 0 1 புனர்வசு 3 1 4 புஷ்யம் 6 2 2 ஆயில்யம் 1 0 0 மகாநட்சத்திரம் 4 1 3 பூர்வபல்குனி 7 2 1 உத்தரபல்குனி 2 2 0 4 ஹஸ்தநட்சத்திரம் சவித்ர தேவதாகமான நட்சத்திரம், அதாவது சூரிய தேவதாகமான நட்சத்திரம் ஹஸ்தம் 5 1 2 சித்ரா நட்சத்திரம் 0 2 0 ஸ்வாதி 3 0 3 விசாகம் 6 1 1 அனுராதா மகாஸ்வாமிகளினுடைய நட்சத்திரம் 1 2 4 ஜேஷ்டா நட்சத்திரம் 4 0 2 மூலம் 7 1 0 பூராடம் 2 2 3 உத்தராடம் 5 0 1 ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் 0 1 4 அவிட்டம் 3 2 2 சதயம் 6 0 0 பூரட்டாதி 1 1 3 உத்தரட்டாதி 4 2 1 ரேவதி 7 0 4 இன்றைய தினம் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் அப்படிங்கிறதே திதேஷ்ச ஸ்ரிஜமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் தரதே பாபம் யோகாத் துரோக நிவாரணம் கரணாத் கார்க சித்தி ஸ்யாத் பஞ்சாங்க பலமுத்தமம் அப்படின்னு திதி வாரம் நக்ஷத்திரம் யோகம் கரணம் இது 5 சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள். இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் ஏதோ நம்மளுடைய ஹிந்து மதத்துக்கு மட்டும்னு இல்லை, காலங்கிறது எல்லாருக்கும் உண்டோ, அந்நிய மதத்துக்காரர்களுக்கும் பஞ்சாங்கம் உண்டோ, அவளுக்கும் வருஷ பொறுப்பு உண்டோ, அவளை எல்லாம் உண்டு அவளுக்கும். அதனால தான் நம்ம ஜோதிஷ் சாஸ்திரங்கள்லேயும் யவனாச்சாரியர் இப்படி குறிப்பிடுறார் அப்படின்லாம் கோட்பாடு இருக்கு. அந்நிய மதத்துக்கார அல்ல பிரதானமாக இருக்கக்கூடியவர் யவனாச்சாரியர், அவருடைய பெயரெல்லாம் உல்லேகம் பண்ணி அவர் இப்படி அபிப்பிராயப்படுறார் அப்படின்லாம் ஜோதிஷ் சாஸ்திரம் பேசுறது.
அப்படி பஞ்சாங்கங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நிச்சயம் எல்லாரும் நித்தியம் இந்த பஞ்சாங்கத்தை வாசிக்கணும். இன்னைக்கு பூஜை பண்ணாலே, இப்போ பூஜை பண்ணா இந்த பஞ்சாங்கத்தில் 60 வருஷ தேவதைகளும் இருக்கா, 9 நவகிரகங்களும் இருக்கா, 27 நட்சத்திர தேவதைகளும் இருக்கா, யோகங்கள் எல்லா யோக தேவதைகளும் இருக்கா, கரண தேவதைகளும் இருக்கா, திதி தேவதைகளும் இருக்கா, அத்தனை தேவதைகளும் சாநித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். ராமாயணம்னா ராமர் இருப்பார், பாகவதம்னா கிருஷ்ணர் இருப்பார், ஸ்காந்தம்னா சுப்பிரமணிய சுவாமி இருப்பார், பஞ்சாங்கம்னா 33 தேவதைகளும் இருப்பார். அப்படி இந்த பஞ்சாங்கத்தை அவசியம் வாங்கி ஆணியில் மாட்டி வச்சதோடு நிறுத்தக்கூடாது. நித்தியம் பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்து பார்க்குறதோடு நிற்கக்கூடாது, படிக்கணும். எப்படி பஞ்சாங்கம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளும் வாசிக்கணும், குழந்தைகளுக்கும் படிக்க சொல்லி கொடுக்கணும். பஞ்சாங்கம் வாசிக்கவே தெரியலை, ஏன்னா கேலண்டர் பார்த்தே பழக்கமாக படுத்து. இப்போ கேலண்டரும் பார்க்குறது இல்லை, ஓன்லி வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் பார்த்தே முடிஞ்சு போய் பஞ்சாங்கத்தை திறந்து இது சோபகிருத வருஷ பஞ்சாங்கமா சுபகிருத வருஷ பஞ்சாங்கமா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும்? தெரியாதே மாமா, நாங்கள் என்ன பண்ணுவோம்? முதல்ல சோபகிருத்துன்னு ஒரு வருஷம் இருக்கா, 2023-22 கேட்டால் பதில் சொல்லுவோம். சோபகிருத்தா சுபகிருத்தான்னு கேட்டால் எப்படி தெரியும்? அந்த லெவலுக்கு வந்துட்டுருக்கு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் புதுசாக சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்து அப்படி வளர்க்கணும். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தை வாசிக்கிறோம். சோபகிருத் சம்வத்சரம், சித்திர வருஷம், ஷாலிவாகன சகாப்தம், 1945, கலியுகம், 5124, உத்தராயணம், வசந்த ருது, சைத்திர மாதம், சௌரமான ரீதியாக மேஷ மாதம், சித்திரை முதல் தேதி, இங்கிலீஷ் அதாவது 14 வெள்ளிக்கிழமை, நவமி 39:59, உத்தராடம் 5:05, பிற்பாடு ஸ்ரவணம், சாத்தியயோகம் 59:19, தைத்திலகரணம் 12:57, பிற்பாடு கரதகரணம், தியாஜ்யம் 14:23, சமார்க்கம். சமார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சாங்கத்தில் சில புது வார்த்தைகள்லாம் இருக்கும். சமார்க்கம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கா இன்றைக்கி. அதாவது சூரியன் பகலில் சூரியன் உதயமாக இருக்கான், அஸ்தமனம் ராத்திரி, அஸ்தமனம் எடுத்தோன்னா ராத்திரி. அப்போ இந்த பகலும் இரவும் சமமாக 12 பகல் அப்படின்னா 12 ராத்திரி, இல்லை 11 hours 45 minutes பகல் அப்படின்னா அதே மாதிரி 11 hours 45 minutes நைட் அப்படின்னு இருந்ததா அந்த தினத்துக்கு சமார்க்கம் அப்படின்னு போடுவான். அப்படி இன்னைக்கு சமார்க்கம், ஸ்ரவண விரதம், சைத்திர விஷும புண்ணியகாலம், மேஷரவி 19:54, தமிழ் வருஷ பிறப்பு, நிம்ப குசும பக்ஷணம். எல்லாரும் அந்த பக்ஷணம் பண்ணியிருப்போம். இன்னைக்கு பக்ஷணம்னா என்ன? முறுக்கு சீடைக்கு பக்ஷணம்னு பேர் இல்லை, பக்ஷணம்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். சாப்பிட்றத ஈட்டிங் அப்படின்னா பக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். ஈட்டிங் எதை ஈட்டிங் பண்ணுறோமோ அந்த பொருள் இருக்கே அதுக்கு என்ன சொல்லுது, சப்ஸ்டகுல்ஸா, அந்த அந்த வஸ்து இருக்கே அதுக்கு பக்ஷணம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பக்ஷணம்னா சாப்பிட்றது, ஈட்டிங்க்கு பக்ஷணம்னு பேர். ஈட்டிங்கிற பொருள் எதை சாப்பிட்றோமோ அதை பக்ஷணம்னு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். பஞ்சாங்கத்தில் நிம்ப குசும பக்ஷணம்னு போட்டிருக்கா. அப்படின்னா குசுமம்னா புஷ்பம், நிம்ப விருட்சம், நிம்பம்னா நீம் ட்ரீ, வேப்ப மரம், வேப்பம் பூ, நிம்ப குசுமம் அதை சாப்பிடணும். நிம்ப குசும பக்ஷணம், நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னா நிம்ப குசும பக்ஷணம் கர்த்தவ்யம் அப்படின்னு ஒரு பதத்தை நம்மளா சேர்த்துக்கணும். வேப்பம்பூ சாப்பிடுதலை செய்ய வேண்டும், வேப்பம்பூ சாப்பிடுதல் அப்படின்னு தான் மஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான். செய்ய வேண்டும்னு நம்மளா ஆடு பண்ணிக்கணும் அதில். அப்படி எல்லாரும் இன்றைக்கி வேப்பம்பூ பச்சடி சாப்பிட்ருப்பேன். பஞ்சாங்க பட்டணம், பஞ்சாங்கத்தை படிக்கணும். நம்ம படிக்கணும்னா நம்ம படிக்கணும், புறத்தியார சொல்ல சொல்லி கேட்கவும் கேட்கணும் இன்றைக்கி. அப்படி இன்றைய தினம் வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் முழுக்க எல்லாருடைய குடும்பத்திலையும் நித்தியஸ்ரீஹி, நித்தியமங்கலம், நித்தியோத்சவம் ஏற்படணும். இந்த சமாஜமும் உபரி உபரி அபிவிருத்தி ஆகணும். நிறைய
नर्म कार्य समाज अभिवृद्धि आगण उपन्यास वेद पारायण नाम संगीर्तन संगीत निकल्ची ने इपड़ी वा पाते संगीतम नूट ना जे जे जेन ओर नूटमें सतोषमा पाक अभी नया कला अभिवृद्धा आगम शास्त्र धर्म कार्यंगा राम अनुग्रह सीताराम अनुग्रह कड़कण नम्बे पिता इतने अब सिंह मारे गर्जिपार सिंह राशि गर्जिता अब वाजमे वहिंदे एलोम अब नंटे उड़ इलाम केटे अब सतोषम केटेंवा स्मरणयोड़ सामयतम आशीर्वाद एल्म कीताराम अनुग्रह कर्षम मंगलक अब सीताराम प्रार्थना पड़े वेदमाता प्रार्थना पड़े इं वार्त पूर्ति पड़ी कृष्णार्पणमस्तु स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु जानकीकान्तस्मरणम् हर नमः पार्वतीपतये आञ्जनेयस्वामिनः।